மறுப்பது உடல் நோய் மருந்தெனல் ஆகும் மறுப்பது உளநோய் மருந்தென சாலும் மறுப்பது இனி நோய் வாராதிருக்க மறுப்பது சாவை மருந்தெனல் எல்லோருக்கும் வணக்கம் நான் சித மருத்துவர் கல்பனாதேவி முத்திரை பயிற்சியாளர் பன்னிரெண்டு வருடங்களாக இந்த முத்திரை சம்பந்தமான பயிற்சிகள் எடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி உங்களோட முத்திரைகள் பற்றி நான் வந்து கலந்துரையா வந்திருக்கேன் இப்போது நம்ம பார்த்த பாடல் வந்து திருமூலர் திருமந்திரத்தில் இருக்க பாடல் மறுப்பது உடல் நோய் மருந்து உடல் நோயை மறுக்கிறதா மருந்து அதே மாதிரி உள்ள நோய் மனநோயை மறுப்பது மருந்து இனி நோய் வராமல் தடுக்கிறதும் சாவை தடுக்கிறதும் மருந்து அப்படின்னு திருமந்திரத்தில் இருக்குது அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த முத்திரை மிகப்பெரிய மா மருந்து இந்த முத்திரைனா என்ன அப்படின்னு முதல்ல உங்களுக்கு நான் சொல்கிறேன் முத்திரைனா வேறு ஒன்றும் கிடையாது நம்ம கைகளில் செய்கிற குறியீடு தான் முத்திரை முத்திரைகள் வந்து நம்ம கையால் செய்து எப்படி நம்மளை உடலை வந்து மனதையும் நம்ம குணமாக்கிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போது எப்படி எந்த அடிப்படையில் முத்திரை செயல்படுது அப்படின்னா நம்மளுடைய ஐந்து விரல்கள் பஞ்சபூதங்களோட நேரடியாக தொடர்புடையது இந்த ஐந்து விரல்கள் ஐம்பூதங்களோட எப்படி தொடர்புடையதுன்னா கட்டை விரல் நெருப்பு பூதத்தையும் ஆள்காட்டி விரல் காற்று பூதத்தையும் நடுவிரல் ஆகாய பூதத்தையும் அடுத்து மோதிர விரல் மண் பூதத்தையும் சுண்டு விரல் நீர் பூதத்தையும் சரி செய்யக்கூடிய தன்மை உள்ளது இது நேரடியாக எப்படி சரி பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்திரைகள் வந்து ஆதி காலத்துலேருந்தே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேச்சு மொழி தொடங்க முன்னாடி நம்ம முத்திரைகள் கைகளால் தான் சைகைகளாக தான் ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் விஷயத்தை வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம் ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் அதான் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கைகளில் வந்து நேரடியாக மனதோட தொடர்புடையது மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வளிமுதலாய் எண்ணியும் ஒன்று சித மருத்துவத்தில் வலி அலல் ஐயம் மூணையும் சொல்கிறாங்க இந்த மூணும் மிகுந்தாலும் நோய் குறைந்தாலும் நோய் இந்த மூனையும் எது கட்டுப்படுத்துது அப்படின்னா ஐம்பூதங்கள் கட்டுப்படுத்துது இந்த நம்ம இப்போ பார்த்த ஐம்பூதங்களும் இந்த வலி அலல் ஐயம் மூனையும் கட்டுப்படுத்துது ஐம்பூதங்கள் உடலில் அதிகரித்தாலும் நோய் ஏற்படும் குறைந்தாலும் நோய் ஏற்படும் அப்படின்னா நம்ம ஐம்பூதங்களை நம்ம கட்டுப்பட தெரிஞ்சு கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா நோய்களையும் நம்ம வந்து மன உடல் மட்டும் இல்லை உள்ளம் சார்ந்த விஷயங்களையும் மனம் சார்ந்த நோய்களையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் இதன் அடிப்படையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முதல் அடிப்படையாக எப்படி நம்ம கைகளால் நம்ம உடலில் இருக்க ஐம்பூதங்களை கூட்டுறது குறைக்கிறது சமப்படுத்துறது இதுதான் அடிப்படை அந்த அடிப்படையில் இன்றைக்கி வாயு முத்திரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாயு முத்திரை பற்றி நம்ம முதல்ல பார்க்குறதுக்கான காரணம் மிக சிறப்பான முத்திரை வாயுமுத்திரை அதாவது உள்ள எல்லா வழிகளையும் தீர்க்கக்கூடிய சிறப்பான முத்திரை வாயு முத்திரை முத்திரை செய்கிறதுக்கான அடிப்படையான விஷயங்கள் நம்ம தரையில் சப்பனங்கால் போட்டு உட்காரலாம் முடியாதவங்க சேரில் உட்காந்தா கால் பாத ரெண்டையும் தரையில் ஊண்டி இருக்கணும் தரையில் உட்காரும்போது ஏதாவது விரிப்பு விரிச்சு அதன் மேலே உட்காரது சிறந்தது அதுக்கு மேலே இயலாதவர்கள் இல்லை அவசரமான நிலை முடியாத நிலை இருக்கவங்க எந்த நிலையிலையும் முத்திரைகளை பண்ணலாம் இந்த வாயு முத்திரை வந்து எந்த நிலையினாலும் செய்துக்கலாம் பயணத்தின் போது கூட நம்ம இந்த வாயு முத்திரை செய்துக்கலாம் இப்போது வாயு முத்திரை எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் நம்ம ஆள்காட்டி விரலை மடக்கி கட்டை விரலோட அடிப்பகுதி அடி ரேகையில் தொடலாம் இல்லாட்டினா அடியில் இருக்க இந்த பகுதியில் விரலை வச்சு அழுத்திட்டு கட்டை விரலால் ஆள்காட்டி விரலை வச்சு அழுத்திடுறோம் எப்போவுமே முத்திரை பண்ணும்போது இரண்டு கைகளையும் சேர்த்து செய்கிறது நல்லது இந்த இரு இரு கைகளையும் கட்டை விரலை வைத்து ஆள்காட்டி விரலை மடக்கி அழுத்துறோம் இந்த ஆள்காட்டி விரல்ன்றது வாயு கட்டை விரல்ன்றது தீ இந்த தீயால் நம்ம உடலில் இருக்க வாயுவை நம்ம குறைக்கிறோம் இந்த இரண்டு கைகளையும் இந்த பொசிஷனில் உட்காந்து முத்திரை பண்ணணும் எல்லோருக்கும் இப்போ இருக்க பொதுவான பிரச்சனை கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு மருத்துவர்களாலையும் அல்சர்னு மக்களாலையும் சொல்லப்படுற இந்த புண் இந்த புண் இப்போ எதனால் வருது அப்படின்னா நம்மளுடைய உணவு முறை உடற்பயிற்சியின்மை நம்மளோட ஒழுங்கற்ற வாழ்வியல்னால கிட்டத்தட்ட எல்லாருமே குழந்தைகள்லேருந்து க வேலைக்கு போகிற பெண்கள்லேருந்து ஆண்கள் வர எல்லாருக்குமே இந்த வயிற்றுப்புண் அல்சர் அப்படின்றது வந்து க பொதுவான தொந்தரவாக இருக்குது எல்லாருக்குடையும் அதிகமாக காணப்படுது இதுக்கான சிறந்த தீர்வு வாயு இந்த வாயு முத்திரை வயிற்றுப்பு தீக்கிறதுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னா ரெண்டு கைகள்லையும் காட்டி வரலை மடக்கி கட்ட வரலை அடி ரேகை வச்சுட்டு காலையில் ஒரு இருபது நிமிடம் இரவு ஒரு இருபது நிமிடம் தொடர்ச்சியாக செய்துட்டு வரணும் இதுக்கு மேலே வாயு என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் வாயு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குது அப்படின்னா வயிற்றுப்புண் சரி பண்ணுறது மட்டும் இல்லை புளித்தேப்பம் நெஞ்சு கரிச்சல் சிலர் வந்து உணவு வந்து ஹோட்டலில் எடுத்துப்பாங்க எப்போவுமே அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு உணவு சரியாக செரிக்காது புளிச்சு எப்போ இருக்கும் நெஞ்சு கரிச்சல் இருக்கும் நெஞ்சு எரிச்சல் இருக்கும் நடு வாயு குத்துறதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் அதாவது முதுகில் எங்கேயாவது பிடிக்கிற மாதிரி என்ன காரணன்னே தெரியாது ஆனால் வலி வந்து உடலில் அங்கங்கே ஆங்காங்கு வலி இருக்கும் இந்த அடிப்படையில் வாயு உடல் அதிகமாகிறது தான் நம்மளுக்கு பின்னாடி வர்ற எல்லா விதமான மூட்டு வலிகள் எல்லா விதமான இதய தொந்தரவு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க வாயு அதிகப்படுறது தான் அப்போது இந்த வாயுவை கண்ட்ரோல் பண்ணுற முத்திரை வாயு முத்திரையை காலை இருபது நிமிடம் இரவு இருபது நிமிடம் நம்ம தொடர்ச்சியாக ரெகுலராகவே செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம அந்த வாயு பிரச்சனையிலேருந்து எளிமையாக வெளிவரலாம் இந்த வாரம் சர்வரோக வழி நிவாரணி முத்திரையான வாயு முத்திரை பற்றி பார்த்தோம் இனி அடுத்த வாரம் உயிர் சக்தி வழங்கும் பிராணமுத்திரை பற்றி பார்க்க போகிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மர் சித்த மருத்துவர் தேவி